அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி பயோ பாட்டனி இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது எந்த லெசனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசனுக்கு. ஆல்ரெடி செகண்ட் லெசனுக்கு வந்து சிறுதேர்வு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருங்க. இந்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து சிறுதேர்வு 4 அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் புக் பேக் 1 மார்க்ஸ் தான், 5 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2 மார்க்கு 3 மார்க்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாரம்பரியம் மற்றும் வேறுபாடு பற்றி சிறு குறிப்பு தருக. அதுக்கடுத்து தூய கால் வழி பெருக்கம் என்றால் என்ன, பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன, அல்லீல்கள் என்றால் என்ன, கலப்புயிர்கள் என்றால் என்ன, இதில் இந்த பாரம்பரியம் மற்றும் வேறுபாடு பல்கூட்டு அல்லீல்கள் இதெல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 மதிப்பெண் வினாக்களை பார்த்தீங்கன்னா வேறுபாடுகளோட முக்கியத்துவம் எழுதுக. முழுமை பெறா ஓங்குத்தன்மை என்றால் என்ன, முதுமரபு மீட்சி என்றால் என்ன, இருபண்பு கலப்பு என்றால் என்ன, ஓங்குதன்மை விதி என்றால் என்ன, இது எல்லாமே படிச்சிங்க. இதில் வந்து முழுமை பெறாத ஓங்குதன்மை, இந்த வேறுபாடுகளோட முக்கியத்துவம், முதுமரபு மீட்சி வந்து லாஸ்ட் இயர் வந்து கேட்டிருந்தாங்க. அதே போல் 3 மார்க்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 5 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இருபண்பு கலப்போட சோதனையை வந்து எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தொடர்ச்சியற்ற வேறுபாடுகளை தொடர்ச்சியான வேறுபாடுகளுடன் வேறுபடுத்துக. இது எல்லாமே 5 மார்க்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு. இந்த 2 கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்தாலே ஃபஸ்ட் செகண்ட் லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். வேறு எதுவும் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்காது. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.